ஹலோ ஹாய்ஸ், நான் உங்கள் நண்பன். இன்னைக்கு நாம பார்க்க போற கதைங்கிறதே மீ ஆல்வேஸ் யூ, கொரியன் காதல் காவியத்தோட அஞ்சாமத்து பாகத்தை பார்க்க போறோம். ஸோ நீங்க இது வரைக்கும் ப்ரீவியஸ் பார்ட்டான கதையை கேட்காம இருந்தா போங்க, போய் கேளுங்க. அப்படி பிடிச்சிருந்தா மறுபடியும் இந்த வீடியோ வந்து பாருங்க, இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு பார்க்குற இருந்தாலும் பாருங்க. ஏன்டா நீ போடுற வீடியோ எதுவுமே பார்க்க முடியாத மாதிரி தான் இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நம்ம வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்து கொஞ்சம் கதை புரிஞ்சானாச்சும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கதையை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். கதையை ஆரம்பிக்கும் போதே ராண்டா வந்து அவங்க அப்பாவோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு வீட்டுக்கு போக, அங்கே போனதுமே அவங்க அம்மா அதை செகண்ட் மாம் இருக்கிறத பார்த்து ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. டையை கொடுத்துட்டு சரி சரி கிளம்பி கிளம்பி அடுத்த சீனில் ஃப்ளோப் பெயினை காணிக்கிறாங்க, டூலாவை காணிக்கிறாங்க. என்னடானா ஃப்ளோப் பெயினுக்கிட்ட பைசா கேட்டிருப்பான் போல இருக்கு, யாரு அந்த டூலா பிச்சைக்கார போயிலாம், இல்லை அவன் ஏதோ சர்வீஸ்க்காகவா அப்படி பைசாலாம் வாங்கி கலெக்ட் பண்ணுவான் பா. ஆமாம், அவன் தான், அவன் வந்து பைசா கேட்க அன்னைக்கு பைசாவும் கொடுக்குறது இல்லைன்னு அப்படியே கொஞ்சம் சேடாக கம்பெனி போகுது. ஸோ அன்னைக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அந்த மெயின் மேடம் வந்து போல் ஃப்ளோப் பெயினுக்கிட்ட ஒரு புக்கை கொடுத்து லைப்ரரியில் வைக்க சொல்கிறாங்க. எதுக்கு லைப்ரரியில் வைக்க சொல்கிறாங்க? சம்மந்தமாக தான் இருக்குது ஒரு கதை, அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும்ல, அதுக்காக தான் அந்த கதையை. யா கரெக்டாக அதே தான் நடக்குது. புக்கை வாங்கிட்டு அங்கேருந்து ஃப்ளோப் பெயின் கிளம்ப, சூப்பர் மேடம் இப்படி தான் வேலையை வாங்கணும், கரெக்டாக வேலை வாங்குறாங்க அந்தமாரி ஒரு வேலை வாங்குகிற மேடம் தான் அவங்க. அங்கேருந்து புக்கை வாங்கிட்டு போனோம் ஃப்ளோப் பெயின், புக்கை கொண்டு போய் அங்கே வைக்க போகிற டைமில் அங்கே ஒரு கதை, அதாவது கனவுல ஒரு கதையோட ஃப்ளாஷ்பேக்கு. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் தான் வாத்தோட கதைங்க. அந்த வாத்துக்குள்ளே ஒரு கதையை வச்சு எப்படி ஒரு இனம் பிஞ்சுகளோட மனசில் காதல் மலருது அப்படிங்கிற கதையை ஆரம்பிக்கிறானுங்க. சின்ன வயசில் கவினும் அந்த ப்ளோ பெயினும் அந்த புக்கை வாசிக்கிறாங்க. அந்த புக்கிலோட கதை ரொம்ப பிடிச்சு போக இந்த கதை அவங்களோட முக்கியமான ஒரு ஸ்டோரியாகவே மைண்டில் பதிஞ்சிருது. எப்படி எல்லாருக்கும் ஒரு ஃபேமிலி சாங் இருக்கும்ல, அது மாதிரி ஒரு கதை. ஸோ அங்கேருந்து ப்ளோ பெயின் அந்த புக்கை வச்சுட்டு வாசிச்சுட்டு கிளம்ப உடனே அப்பந்தான் கவின் வராரு அங்கே. சூப்பர் சார், சூப்பர் சார், எப்படி சார் கரெக்டாக வளவு பண்ணுறீங்க, ஆனால் கடைசி வரை அந்த பொண்ணுகிட்ட பேச மாட்டேங்கிறீங்க. ஆனால் அங்கேருந்து அந்த ஃபோட்டோவை மட்டும் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு சீனில் டூலாவும் ப்ளோப் பெயினும் ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டு ரோட்டு சைடில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணவங்க சம்மந்தமே இல்லாமல் காரமாக ஸ்பைசியாக சூப்பர் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக அது சாப்பிட்றது டூலா மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட்டு சீன்லேயே அப்படியே ரேண்டாவை கட்டுறாங்க, எங்கேயோ ஒரு பாரில் மட்டும் உட்காந்துருக்காங்க, கன்ஃபார்மாக நமக்கு தெரியுது. ஸோ அந்த சீனுக்கு அப்புறம் டூலாங்க சாப்பிட்டு வந்தோன்னே எப்படி ஸ்பைசியாக சாப்பிட்ருப்போம், பயிறு கலக்கும்ல அந்த அளவுக்கு கலக்க தொடங்கிருச்சு. ஓ மை காட், வாட் ஏ பேட்ஸ்மேன்யா அப்படின்ட்டு அங்கேருந்து ஃபீல் பண்ணிவிட்டு, யாரு ப்ளோ பெயின் ரேண்டாவோட ஃபோனு இத்தனை தடவை வந்திருக்கேன் நமக்கு, ஐயோ ஃபோனை பிக்கப் பண்ண விட்டமேன்ட்டு மறுபடி கால் பண்ணி கேட்க, உங்கள் ஃப்ரெண்டு மேடம் இங்கே பாரில் ஃபுல்லாக மப்பில் இருக்காங்க அடிச்சுட்டு படுத்துட்டாங்க, ஸோ வந்து கூப்பிட்டு போங்கன்னு அந்த காலை கட் பண்ணால் அங்கேருந்து ப்ளோ பெயின் வர்ற டைமில் இவக்கிட்ட எவனோ ஒருத்தர் சில்மிஷன் பண்ண பார்க்குறோம். அப்போ தான் வர்றாயா ஹீரோ, மூஞ்சோட பலார்னு ஒரு குத்தை விட்டுட்டு பார்த்தா இவனுக்கும் முகத்தில் ஒரு அடிபட்டுது. ஸோ அப்போ தான் வைக்கிறாங்க ஒரு ரொமான்டிக் சீனு. என்ன ரொமான்டிக் சீனு, கையில் இருந்த அந்த காயமும் ப்ளோ பெயின்னு நம்பிக்கிட்டு இருக்கிற இவனோட அந்த பாசமும் லவ் ஃபீலிங்கும் அப்படியே ஃபுல்லாக சேர்ந்த ஒரு கலவையான ஒரு ரொமான்டிக் சீன் அப்படியே மூவ் ஆக, ரெண்டு பேரும் மனசுக்குள்ளேயும் ஒரு இனம் புரியாத காதல் பரவ தொடங்குது. ஸோ அப்போ தான் ப்ளோ பெயின் வேகமாக ஓடி வந்து ரெஸ்டாரண்ட்டில் அந்த பாரில் கேட்க, எங்கடா என் ஃப்ரெண்டு, அவங்க அப்போயே கிளம்பிட்டாங்க மேடம், நீங்கள் வேற வந்து லேட்டாக கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு அவங்க இருந்துச்சு கொள்ள கிளம்பி போயிடுறான். ஸோ அவளை தேடி போக போகையில் இவன் ஊர் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்கா, யார் கூட, கவின் கூட. நம்ம தான் ப்ளோ பெயின் இல்லை, நம்ம ராண்டாவாக இருந்தாலும் ப்ளோ பெயினுங்கிற பேரால் இவங்கிட்ட மயங்கி அந்த காதல் வலைக்குள்ளே விழுந்துட்டா. ஸோ இனிமேல் இவன் தான் நம்ம லைஃபு, இனிமேல் இவ தான் நம்ம ஒய்ஃப்னு கவினும் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறோம். இப்படி போயிட்டு இருக்கிற சீனில் அடுத்து வீட்டுக்கு கிளம்பி வரோம். யார் ராண்டா, வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தா ஐ எம் வெரி சாரி மேடம் அப்படிங்கிற லெட்டர்லாம் எழுதி யாருக்கு ராண்டா கிட்ட கொடுத்து சாரியெல்லாம் கேட்குறா ப்ளோ பெயின். அந்த இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு இடையிலேயே ரொமான்டிக்கெல்லாம் ஃபீல் பண்ணுறா யார் ராண்டா. கவினும் ப்ளோ பெயினு ராண்டா இவங்க மூணு பேரும் சம்மந்தப்படுத்தி இந்த கதை இப்படி போக ஒரு வழியாக அந்த நாளே அப்படியே போயிடுது. ஸோ நெக்ஸ்ட்டு டே கவின் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போக அங்கே போய் ஒரு ஆர்டரும் பண்ணுறாரு. ஆர்டர் பண்ணிக்கிட்டே அப்படி சைடில் லைட்டாக திரும்புகிறாரு. திரும்பினோடனே பார்த்தா ஓ மை காட், நம்ம சின்ன வயசில் பார்த்தா நம்ம ப்ளோ பெயின் மாதிரியே இருக்கே அப்படின்னு ஷாக் ஆகுறாரு.
அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் அந்த மைண்டுக்குள்ளே ரிமைண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. ப்ளோக் பெயின், நீ ப்ளோக் பெயின் தானே? இல்லை, நான் ஆக்சுவலாக ப்ளோக் பெயினே இல்லை. அப்போ தான் அந்த சின்ன பொண்ணுகிட்ட ஒரு கால் வருது ப்ளோக் பெயினுக்கிட்ட. ஆக்சுவலாக அந்த சின்ன பொண்ணு யாருன்னா ப்ளோக் பெயினோட சிஸ்டர். அவள் வந்து பயங்கர பசியாக இருக்கிறதாவும் எனக்கு இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்லி ஃபோன் கால் பண்ணேன். ஓ மை காட், நம்ம வீட்டில் ஒரு பிள்ளையாக பிறந்தனாலே போதுமா இருந்துச்சு, ரெண்டு பிள்ளையாக பயங்கர பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு பேசிட்டு போய் இங்கேருந்து அந்த ரெண்டு ட்வின்ஸுக்கு சண்டை வந்துடுது. ஸோ சண்டையை கலக்கி விட்டு ப்ளோக் பெயின் அங்கேருந்து கிளம்பிடுறா. ரெஸ்டாரண்ட் கிளம்பி போக அங்கே பார்த்தா ப்ளோக் பெயின் பார்க்குற டைமில் ப்ளோக் பெயினோட சிஸ்டரும் கவினும் அந்த ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க யார்ட்டையும் தெரியாதவங்கள்ட்ட பேசக்கூடாது, நான் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு விருப்பப்படல, ஸோ நான் இங்கேருந்து ஆக்சுவலாக கிளம்ப போகிறேன் அப்படிங்க. இல்லை நீ ஒன்றும் கிளம்ப வேண்டாம், ஆக்சுவலாக நான் வந்து உங்கள் அக்காவோட நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், நான் உன்னை இதுவரை பார்த்ததே இல்லை, ஆனால் நீ ஆக்சுவலாக பார்க்குறது உங்கள் அக்கா மாதிரியே இருக்க, அழகாகவும் இருக்க. அழகாவா, எங்கள் அக்காவா, என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் ஃபீலிங்கோடு ஃபீல் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட்டு சீனில் அந்த ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்படா இவங்கக்கிட்டருந்து இவன் எப்படி தப்பிக்க வைக்கிறது அப்படின்னு ப்ளோக் பெயின் பின் வெளியில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா. வந்து ரெஸ்டாரண்ட்டில் பார்த்துட்டு அந்த பொம்மை இருக்குல்ல, அந்த சின்ன வாத்தி, அந்த வேஷம் போட்டு அங்கே வந்து இருக்கிற இவங்கள்ட்ட டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இப்படின்னு டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டு என்ன தான் பண்ணாலும் அங்கேருந்து அவங்க கிளம்ப மாட்டாங்க. கவின் மாத்திரம் டென்ஷன் ஆயிடுறாரு, என்னன்னா அந்த வாத்து இவன் பக்கத்தில் வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ண கடுப்பாயிடுறான், அடிச்சிடலாமோன்னு நினைக்கும் போது அதுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டில் வெயிட்டர்ஸ். ஸோ வெளியில் வந்து இப்படியே மொட்டை மண்டை கடைசி வர பிரிக்க முடியலடா, ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுறான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்படியே ஸ்லைடில் அப்படியே திருப்புறாங்க கேமராவை. அங்கே வந்து ஒரு நம்பர் இருக்கு, என்ன நம்பர், அந்த ஹோட்டலோட நம்பர் தான். அந்த நம்பருக்கு கால் பண்ணி நம்ம கவின்கிட்ட ஃபோனை கொடுக்க அந்த ஃபோனை பிக்கப் பண்ண கவின் ஆக்சுவலாக கம்பெனியில் இப்போ அர்ஜென்ட்டான ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு அந்த சுசி மேடம் கால் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சு ஏமாத்திடுறா. வேக வேகமாக கவின் கிளம்பி போனதுமே நம்ம ப்ளோக் பெயின் உள்ளே வந்து ஏன்டி நீ அவங்ககிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்டா கேட்க, நான் வந்து பேசலை, அவன் தான் என்கிட்ட வந்து பேசிக்கிறான், அதுக்கு மட்டும் இல்லாமல் அவன் வந்து உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுனா அதை நான் பேசிக்கிட்டேன் அப்படின்னு அன்னைக்குள்ளே அந்த பிரச்சனையை அப்படி முடிக்கிறாங்க. ஸோ அன்னைக்கு நைட்டு ரெண்டு வருமே விளையாண்டுருக்கேன், யார் ராண்டாவும் ப்ளோக் பெயினும். அப்போ தான் ராண்டா கிட்ட ப்ளோக் பெயின் சொல்கிறேன், நல்ல வேலை இன்றைக்கி நம்ம மாட்டியிருப்போம்டி, என்ன காரணம், என்னோடய சிஸ்டரை பார்த்துட்டான், யார் அவன் தான் கவினு பார்த்து அவகிட்ட அவள் நேரம் பேசிக்கிட்டு இருந்தான், நல்ல வேலை நம்மளை பற்றி தெரியலை, தெரிஞ்சிருந்தால் எல்லா உண்மையும் வெளில வந்துருக்கும். அப்போ தான் ராண்டா லைட்டாக ஃபீல் பண்ணுறான், நல்ல வேலை தெரியலை, இல்லை நம்ம லவ் பண்ணுற காதல் கடைசியிலும் க்ளோஸ் ஆகிருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு அந்த சீனை முடிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சீனு அடுத்த நாள் கம்பெனியில் காட்டுறாங்க. கம்பெனியில் எல்லாம் பிஸியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த டைமில் அங்கே திடீர்னு பாஸ் வராரு. பாஸ் வந்து திடீர்னு ஒரு ஆர்டரை இன்னைக்கு கொடுக்காரு. என்னடான்னு பார்த்தா ஒரு முக்கியமான ஒருத்தவங்க மிஸ் டெய்லர் வில்சன் நம்மளோட ஸ்பெஷலாக ஒரு இன்டர்வியூக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான டைம் இன்னும் 3 மணி நேரம் தான் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் அவங்கள்ட்ட கேட்குறதுக்கான ரிலேட்டடான ஃபேஷன் ரிலேட்டடான கொஸ்டினை ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு அதை சப்மிட் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் என் கூட எவனாச்சும் ஒருத்தன் வரீங்க டிரைவராக. ஸோ நீங்கள் வர்றீங்க, நம்ம அந்த இன்டர்வியூவை எடுக்கிறோம் அப்படின்ட்டு பாஸ் அங்கேருந்து கிளம்பி போக யாருமே ஒத்துக்கிற மாட்டாங்க. டக்குன்னு பார்த்தா ப்ளோக் பெயினு கையை தூக்க வச்சிடறான் யார் டூலாக, அந்த இருந்தாலும் எப்படி பேசி ப்ளோக் பெயினும் அன்னைக்கு ஏர்போர்ட்டுக்கு யாரை கவினை கூட்டிகிட்டு போக போகையில் தான் அந்த போகையில் தான் அந்த பிரச்சனையே வருது. ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா போகும்போது வழி மாறி தடை மாறி ஏதோ ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. ஸோ இவங்க போக வேண்டிய ஏர்போர்ட்டை விட்டு வேற ஒரு ஏர்போர்ட்டுக்கு போயிடுறாங்க. உடனே அங்கேருந்து ப்ளோக் பெயின் வேற ஒருத்தன அதாவது ஃபுட் டெலிவரி பாய் கிட்ட பேசி ஓகே சொல்லி கரெக்ட் பண்ணி அவங்கூட அனுப்பி விட்டுறா. என்ன தான் வேகமாக கிளம்பி போனாலும் ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகிறதுக்குள்ளே அந்த ஏரோப்ளைன் பறந்து போயிடும் அப்படிங்கிற சீனை தான் அடுத்து வச்சுருக்காங்க. அந்த ஏரோப்ளைனும் பறந்துடுது, இன்டர்வியூ போன இவங்களோட மீட்டிங்கும் கேன்சல் ஆகிடுது. ஸோ பயங்கர டென்ஷனில் டென்ஷனில் இருக்க மனுஷன் வந்த உடனே இருக்கிறதெல்லாம் கண்ணமாலம் பேசி காண்டாக்கிடுறான் பெயினை. டெய்லர் வில்சன் என்னவோ ஃப்ளைட்டில் பறந்து போனது உண்மைதான், அதுக்காக நான் என்னையா பண்ணுறது, நீ வந்து சரியான ஐடியா இல்லை வழி கரெக்டாக சொல்லியிருந்தால் போதுமா இருந்துச்சு, நான் அப்போ வந்து உன்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ வழியும் சொல்கிறதுல ஒன்றும் சொல்லுறதுல அப்போ இருந்து டேபை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்க, இன்னும் எப்படியா கரெக்டாக வர முடியும், ரீச் ஆக முடியும், சும்மா ஏன்ட்ட தள்ளிக்கிட்டு இருக்க, ஓவராக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கடுப்பாகி பேசிடுறாங்க ப்ளோக் பெயின். இல்லையா இப்படி பேசிட்ட அப்படின்னு அவனும் கொஞ்சம் டென்ஷன் ஆகி ரிட்டன் பேச, நீ வந்து ஒழுங்காகவே ஒரு பவர் உன்ட்ட இருக்குன்னு தான், அதுக்குன்னு நீ ஓவராக சொல்லக்கூடாது, இல்லை நீ ஒரு ஓனராக இல்லை ஒரு என்னவோ ஒரு என்னோட ஹையர் பொசிஷனில் இருந்தாலும் என்னை இந்த அளவுக்கு கடுப்பாக கூடாதுன்னு அங்கேருந்து சங்கடமாகி கண் கலங்கி கிளம்பி போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே எபிசோடில் எல்லாருமே அழுகுறாங்க. ரொம்ப ஒரு சேடான எபிசோடு தான் நெக்ஸ்ட் எபிசோடு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். ஓகே பாய், தேங்க்யூ.